ऋचित्रम्बलं हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव तेनाडुडय शिवने पोत्री एनाट्टवर्क्कुम इरैवा पोत्री उड़ियर्गोन वेप्पोळित्त पुगलियर्गोन कळल पोत्री ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்பர் பெருமான் தான் பலகாலம் சமண மதத்தில் இருந்த இருந்து சைவ மதத்துக்கு வந்தவர், பலகாலம் சமண மதத்தில் இருந்து சைவ மதத்துக்கு அப்புறம் திரும்பினவர் அப்படிங்கிறதுனால சிவபக்தி பண்ண முடியாமல் போன ஒரு அபாக்கிய நிலையை பற்றி பாடுறதாக இங்கே இந்த பதிகம் அமைந்திருக்கு. திரு புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற பதிகம். புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் பொக்கினேனே. பலகாலம் வாழ்ந்த காலத்தில் இந்த புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கிற வைத்தியநாத சுவாமியை போற்றாமல் இருந்துட்டேனே அப்படின்னு அவர் ஒரு தாபப்பட்டு பாடுறதாக அமைந்த பாடல். இருளாய உள்ளத்தில் இருளை நீக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழையேனை உய்ய தெருளாத சிந்தை இதனை தெருட்டி தன் போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்துளானை ஆரங்க நாள் வேதத்து அப்பால் நின்ற அப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அஞ்ஞானம் நிரம்பி இருக்கிற இருண்ட உள்ளம் சிவபக்தி பண்றதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் சிவபெருமானுடைய பேரருள் கிடைத்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு, இருளாய உள்ளத்தில் இருளை நீக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழையேனை உய்ய துயரங்கள்லாம் நீங்கித்து தீவினைகளெல்லாம் நீங்கியது. இந்த நம்பிக்கை கொண்டு பக்தி பண்ணும் பக்தர்களுக்கு அவளுடைய மனசில் இருக்கிற அஞ்ஞான இருளானது போறும். இடர் பாவம் கெடுத்து ஏழையேனை உய்ய தெருளாத சிந்தைதனை தெருட்டி. இந்த ஜீவன் கடை தேறுமாறு இந்த தெளிவற்ற மனசை அந்த மனசுக்கு தெளிவு பிறப்பித்துங்கிற சித்த சுத்தி ஏற்படுறதான் சிவபக்தி பண்ற போது. அஞ்ஞான இருளானது நீங்கிறது, மெய்ஞான ஒளியானது மனசுக்குள்ள தானா வர்றது, கடைத்தேறுமாறு தெளிவற்ற மனசுல தெளிவு பிறக்கிறது. பெரிய யோகீஸ்வரரான சிவபெருமான் அவர் யோக நிலையினால யோகிகளுக்கெல்லாம் யோகிகள் அப்படிங்கிற அவரை நினைக்கிறதே ஒரு யோகம், அவரை நினைக்கிறதே ஒரு தபஸு. தெருளாத சிந்தை தனை தெருட்டி தன் போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த தன்னைய போல ஒரு யோகீஸ்வரர் ஆகிறார் சுவாமி. ஆச்சரியமான ஒரு வாக்கியம் அதில்.
சிந்தை தன்னை திரட்டி தன் போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை அனுகிரகம் பண்ணி அருள் கொடுக்கிற எம்பெருமான், அருளி செய்த எம்பெருமான் தன்னையைப் போலவே ஒரு யோகத்தை அறியும் நிலையை கொடுக்கிறார். சிவலோக நெறியறிய சிவலோகத்தின் வழியை அறியும் உள்ளத்தை வழங்கி அருளுகிறார். அது எதனால அப்படின்னா, பக்தர்களுடைய மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய அஞ்ஞான இருளை போக்கி அவளை கடைத்தேறத்துக்கு ஒரு வழியையும் அமைத்து கொடுத்து அந்த யோக நிலையில் ஒரு உயர்ந்த நிலையில் சிவலோகத்தை அடையும் வழி மார்க்கத்துக்கு உள்ள நெறிய தர நெறியறிய சிந்தை தந்த, நெறியறிய சிந்தை தந்த அப்படின்னா ஒருமுகப்பட்ட மனசு வேறு எவ்வழியிலையும் செல்லாமல் சிவநெறியில் சென்று சிவலோகத்தை இந்த ஜீவன் அடையறதுக்குள்ள மார்க்கத்தை கொடுக்குற சுவாமி யோகீஸ்வரரான எம்பெருமான் தன்னை வணங்கும் பக்தர்களையும் அந்த நெறிக்கு கொண்டு வரார். அவர் தானே குரு. ஆதிமாதவத்துளானி தொடக்கத்திலிருந்தே பெரிய தபஸில் இருக்கிறவர். தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் சுவாமிக்கு பல ரூபம், நடராஜர், சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், கல்யாண சுந்தரர் அப்படின்னு அஷ்டாஷ்டமூர்த்திகளில் பல ரூபங்கள். ஆனால் நார்த்தில் நீங்கள் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிவபெருமான் ஒரு யோகீஸ்வரர் போல் அமர்ந்திருப்பார். ஒரு யோக நிலையில் தபஸ்வி போலவே இருப்பார். அப்படி ஆதி மாதவத்துளாங்கிற பெரிய தபஸில் நிலை பெற்றிருப்பவராக இருக்கார். ஆரங்கம் நால் வேதத்து அப்பால் நின்ற பொருளானை, நாலு வேதம் ஆறு அங்கம் இவற்றிற்கு அப்பாற்பட்ட பொருளாக இருப்பார். அப்படின்னா என்ன, இந்த நாலு வேதமும் ஆறு அங்கமும் யாரை காமிக்கிறது அப்படின்னா, இந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியில் அவையெல்லாம் அமர்ந்திருக்கு. பொருளானே புள்ளிருக்கு வேளூரானே போற்றாதே அற்ற நாள் போக்கினேனே போக்கினேனே. ஸ்வேதாசதரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உபனிஷத்து சிவபெருமான பெரிய ரிஷி அப்படின்னு சொல்கிறது. விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷி, உலகத்தில் பெரிய மகரிஷியார் அப்படின்னா ஸ்ரீருத்ரரே அப்படின்னு சொல்லி காமிக்கிற அந்த உபனிஷத்து வாக்கியத்தை இதோ நம்ம புள்ளிருக்கு வேலூரில் இருக்கிற எம்பெருமான் ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி, யோகீஸ்வரருக்கெல்லாம் யோகீஸ்வரர், தன்னை வணங்கும் அடியாரையெல்லாம் தன் வழிக்கு கொண்டு வந்து தன் நிலைக்கு உயர்த்துற எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறார். மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசுங்கால் தன்னகத்தில் இரண்டாய் செந்தி தன்னுருவின் மூன்றாய் தாழ்புணலின் நான்காய் தரணி தல தஞ்சாகி அஞ்சாதஞ்ச மண்ணுருவை வான்பவள கொழுந்தை முத்தை வளரொளியை வைரத்தை மாசொன்றில்ல பொன்னுருவை புள்ளிருக்கு வேலூரானி பொன்னுருவை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே பொன்னுருவை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. மின்னல் போல பிரகாசிக்கிற உருவமுடைய மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு, எங்கு பார்த்தாலும் மின்னலுடைய ரூபம் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்குது. கண்ணை பறிக்கிற மின்னல், பார்க்க முடியல, மின்னல் அடிக்குது பார்க்காதீங்கோங்கிற
வீசுங்கால் தன்னகத்தில் இரண்டாய் காற்றுல ஒலியும் இருக்கு. அந்த காற்று நம்ம மேலே படுற போது அந்த காற்று படுற அந்த தென்றலாக இருந்ததுன்னா மெல்லிசான காற்றாக இருக்குது, ரொம்ப ஊத காற்றாக அடிச்சதுன்னா அது வேறு மாதிரி இருக்குது, புயலாக அடிச்சதுன்னா நம்மளே தூக்கிட்டு போகணும். அப்படி காற்றுக்கு ரெண்டு விதமான தன்மை உண்டு. ஒன்று ஒலி ஜுன்னு சத்தம் போடும், அதே போல் மேலே தழுவிண்டு போகிற உணர்வு நமக்கு தெரியும். செந்தி தன்னுருவில் மூன்றாய், மூன்று விதமான அக்னியாக இருக்க சுவாமி. மூன்று விதமான அக்னியில் என்ன இருக்குது அப்படின்னா மூணு விதமாகவும் இருக்குது, ஒலி ஊறு ஒளி. அக்னி எரிகிற போது ஒரு சப்தம் ஏற்படுறது, அது மேலே பட்டால் சுடுறது, அதோடு இல்லாமல் கண்ணை பறிக்கிற அப்படி அக்னி எரிகிற போது அந்த அக்னி இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறது எப்படி நமக்கு கண்ணுக்கு அந்த ஜுவாலை தெரிகிறது, அதுபோல் மூன்று விதமாக. தாழ்புணலில் நான்காய், மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு பாயிற ஜலம் இருக்கே அதுக்கு நாலு விதமான தன்மை உண்டு. இந்த ஒளி ஊறு ஓசை அதோட சேர்ந்து இன்னொன்றும் இருக்குது, எது அப்படின்னா சுவைங்கிறது ஒன்று. இந்த ஜலத்தை எடுத்து குடிக்கிறோம், தாகம் போக குடிக்கிறோம், ஜலத்தில் அந்த சுவையும் வச்சிருக்கார் சுவாமி. அப்படி நாலு விதமான பண்புகளுடையதாக இருக்கு. தாழ்புணலில் நான்காய் தரணி தலத்து அஞ்சாகி எஞ்சாதஞ்ச, ஐந்து பண்புகள் உடையதாக இருக்கு பூமி. இந்த நாற்றம் அப்படிங்கிற வாசனை சேர்ந்ததாகவும் இருக்கு. பூமியில் இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமும் சேர்ந்திருக்கு. ஐந்து விதமான பண்புகள் உடையதாக இருக்கு இந்த மண். அப்படி இந்த பண்புகளெல்லாம் குறையாத புகலிடமாக இருக்கிற இந்த பஞ்சபூதங்களில் நிலை பெற்றவர், பஞ்சபூதங்கள் ரூபமாக இருக்கிறவர், பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்கிறமே அதோட தத்துவம் என்னங்கிறது இந்த பதிகத்தில் இந்த பாடலில் இருக்கு. மண்ணுருவை எஞ்சாதஞ்ச, குறையாமல் இருக்கிற புகலிடமாக நிலை பெற்ற தத்துவம் இறைவனுடைய தத்துவம் சிவ தத்துவம் ஐம்பூதங்களில் நிறைந்திருக்கு. மண்ணுருவை வான்பவளக் கொழுந்தை, இந்த ஐம்பூதங்களில் இருக்கிற உருவம் வான்பவளக் கொழுந்தை, பவள ஒளியாக பவள கொத்தாக இருக்கிற முத்த ஈவளரொளியை மாசொன்று இல்லா பொன்னுருவை ஆணி பொண்ணு அப்படின்னு சொல்லுவா. அதுபோல் உயர்ந்த பொண்ணு எப்படி விலை உயர்ந்ததான பொண்ணாக மதிக்கப்படுறதோ அதுபோல் விலை உயர்ந்த ஒரு பொண்ணு இருக்குது, அது என்ன பொண்ணு அப்படின்னா ஆத்மா, ஆத்ம ரூபமாக சுவாமி இருக்கார். அது விலையே வைக்க முடியாது, அது இருந்தால்தான் எதையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி ஆத்ம ரூபமாக இருக்கிறவர் எப்படின்னா அவருக்கு மதிப்பு எப்படி போடுறா அப்படின்னா இவையெல்லாம் பொண்ணு மணி முத்து இதெல்லாம் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரி அவர் நாவுக்கரசு சுவாமிகள் பாடுறார். ஏன்னா நம்ம எல்லோரும் நினச்சிட்டுருக்கோம் இந்த முத்து பவளம் பொண்ணு இவையெல்லாம் உயர்ந்தது அப்படின்னு. அப்படி உயர்ந்தது போல் உயர்ந்தது ஒன்று உண்டு இருக்குது, அதுதான் சிவம். அந்த சிவம் தான் இந்த புள்ளிருக்கு வேடூரில் இருக்கிற பரமேஸ்வரன். மாசொன்று இல்லா பொன்னுருவை புள்ளிருக்கு வேடூரானே ஓற்றாதே அற்றநாள் போக்கினேனே. பொன்னார்மேனியனான எம்பெருமான்கிறார், அவரை போற்றாமல் பலகாலம் போக்கிட்டேன். அறையார் பொற்கழலார்ப அணியார் தில்லை அம்பலத்துள் நடமாடும் அழகன் தன்னை, கரையார் மூவிலை நெடுவேள் கடவுள் தன்னை, கடல் நாகை காரோணம் கருதினானே. இறையானை என் உள்ளத்து உள்ளே வெள்ளாது இருந்தானே
ஏழ்பொழிலும் தாங்கி நின்ற பொறையானே புள்ளிருக்கு வேளூரானே போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அழகான பொற்கழல் சிலம்பு அந்த பொற்சிலம்பு அப்படி கலகலன் சத்தம் போட அறையார் பொற்கழல் ஆர்ப்ப அணியார் அழகான தில்லை அம்பலத்தில் நடமாடும் அழகன் தர்சனாத் அப்ரசதசி அப்படின்னு இவாளுடைய எங்கிருந்து பாடினாலும் இவாளுடைய ஆசை என்ன அப்படிங்கிற எல்லையே இல்லாத சில்லையில் இருக்கிற எம்பெருமான தரிசனம் பண்ணணும் அப்படி புள்ளிருக்கு வேலூரில் இருந்தாலும் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜரே தான் இங்கே இருக்கார். இந்த நடராஜருடைய ஞானம் இந்த தியானம் மனசுக்குள்ளே ஏற்பட்டது. பதிகத்தை பாடுறவன் நமக்கெல்லாம் நடராஜ பெருமானுடைய ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி தில்லையுடைய தில்லை தலத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடி மகிமையை சொல்லி சொல்லி பாடுறார். அம்பலத்துள் நடமாடும் அழகன் தன்னை சதா நிருத்திய மூர்த்தி எப்பவுமே நர்தனம் ஆடிண்டே இருக்கார் அந்த சுவாமி. அந்த சுவாமி தான் இங்கே இருக்கார் புள்ளிருக்கு வேளூர். கரையார் மூவிலை நெடுவேல் கடவுள் தன்னை அந்தகாசுரன் அப்படிங்கிறவனை மூவிலை சூலத்தால் சம்ஹாரம் பண்ணவர் அந்த கரை இருக்கிற அந்த அந்தகாசுரனுடைய அவனுடைய ரத்தம் இருக்கிற கரை இருக்கிறது அந்த மூவிலை சூலத்தை கையில் தாங்கியிருக்கார். கடல் நாகை காரோணம் கருதி நானே கடல் ஓரத்தில் இருக்கிற நாகைக்காரோணம் சிதம்பரத்தை பற்றி நினைச்சார். உடனே நாகைக்காரோணத்தில் இருக்கிற எம்பெருமானை தியானம் பண்ணுறார். காயாரோகணேஸ்வரர் அப்படின்னு ஒரு ரிஷியை தன்னோட தனக்குள்ளே சேர்த்துண்ட எம்பெருமான் பல தலங்களில் தன் பக்தர்களையெல்லாம் தங்கி தன்னோடு ஆரோகணித்திருக்கார். அதுபோல் அந்த தலத்தில் ஒரு ரிஷிக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படியாப்பட்ட நாகைக்காரோணம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் மகாக்ஷேத்திரம் சப்த விடங்க ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று தியாகேச பெருமான் இருந்து அனுகிரகம் பண்ணுற ஸ்தலம். அப்படியாப்பட்ட சுவாமி இறையானை என் உள்ளத்து உள்ளே விழாதிருந்தானே பக்தர்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து அதிலிருந்து நீங்காமல் இடம்பெறும் எம்பெருமான் அப்படிங்கிறத சொல்கிறார். என் மனசுக்குள்ளேருந்து கொஞ்ச காலமும் நீங்காமல் இருக்கிற எம்பெருமான் ஏழு பொழிலும் தாங்கி நின்ற ஏழு உலக பாரத்தையும் தாங்கி நிற்கிறவர். இந்த உலகம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அவருடைய அருள் மாயை அப்படிங்கிறது இந்த உலகத்தை எல்லாம் தாங்கின்றிருக்கு. இந்த உலகம் அப்படிங்கிறத சுமையாக தாங்கின்றிருக்கிறவர். பொறைனா சுமை. ஏழு பொழிலும் தாங்கி நின்ற பொறையானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினே ஏனே அப்படி பெருமை வாய்ந்த எம்பெருமான போற்றாமல் பலகாலம் இருந்துட்டேனே அப்படின்னு ஒரு தாபத்தில் பாடுற மாதிரி இருக்கிற அமைந்த ஒரு மூன்று பாடல்களை நீ கருத்தில் எடுத்துட்டோம். நாளைக்கு அடுத்ததாக இருக்கிற நாலு பாடலை கருத்தில் எடுத்துட்டு அந்த பதிகத்தை பூர்த்தி பண்ணப்போம். திருச்சிற்றம்பலம்.